ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பையாசல் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கடைசிநந்தன்ற ஏரியாவில் தான் இருக்குது. அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ஒரு பங்களா டைப்பில் இந்த வீடு ஃப்ரண்டேஜ் இருக்குது, பார்க்கவே நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3 செண்டு. இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 அடி, நீளம் பார்த்தீங்கன்னா 60 அடி. இங்கே மொத்தம் 2 வீடு ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. அது வடக்கு பார்த்தா மெயின் டோர் வச்சு பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த வீடு. வீட் என்ட்ரன்ஸ்லே சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். வீட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்ட்டிக்கோ ஒன்று இருக்குது, நல்லா ஒரு ஸ்பேசியஸான பெரிய போர்ட்டிக்கோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x19.5 நல்ல ஒரு நீளமாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் சீட் போட்டிருக்காங்க, வெயிலும் உள்ளே இறங்காது, ஆனால் வெளிச்சம் மட்டும் கிடைக்கும். கேட் பார்த்தீங்கன்னா டோர் ப்ளஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறக்கே, ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. சைடில் காம்பவுண்ட் வாலுக்கு ஒரு 1.5 அடி இடம் விட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே மெயின் டோருக்குமே ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இங்கே சிட் அவுட் ஏரியா மணிக்க இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறக்கே, ஒரு அட்ராக்ஷனாக. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீ கூட்டில், நல்லா வெல் பாலிஷ் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸு. நம்ம பார்த்துருக்க வந்து லிவிங் ஏரியா, இங்கே டிவி ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க, டைனிங்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, டைனிங் டேபிளோட கார்னர் சோஃபா வேறு போட்டிருக்காங்க. இது ஒரு ஹை சீலிங் வச்சு 2BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் இருக்குது. இது வந்து டிவி யூனிட்டு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் வந்து ஒரு ஏசி ஒன்று வந்துடும். இது வந்து பூஜை ரூமு, கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து கிச்சன் ஏரியா, இது ஒரு மாடுலர் கிச்சனு. இங்கே ஒரு சிம்னி வேற கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது கிச்சனு. இந்த கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 13x6. இது ஒரு மாடுலர் கிச்சனு, நல்லா வுட் கலரில் டைல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அட்ராக்ஷனாக. இந்த லிவிங் ஏரியா, இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 ஹாலு, சோஃபாலாம் நியூ தான். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஏசி வந்துடும், 2 பெட்ரூம்லையுமே ஏசியோட கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11.5 கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே காட்டு பில்லோ எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான், அதில் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது, வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இங்கே ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, ஒரு அட்ராக்ஷனான வீடாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ப்ரைஸையும் சொல்லிடுறேன், 90 லட்சரூபா வரும். 3 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ண ஒரு 2BHK வீடை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லா ஒரு ஹை சீலிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடிக்கு போனோம். அதே போல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஃபுல்லாமே சென்சாரில் கொடுத்துருக்காங்க, நம்ம நடக்க நடக்க ஒரு ஒன்றா லைட் எரியும். அந்த வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு நல்லா கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. மேலேயுமே பால் சீலிங் ஒர்க் வித் லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சோஃபா செட் ஒன்று போட்டிருக்காங்க.
இந்த பெட்ரூம்லையுமே ஏசி வந்துடும். இது ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸு, பார்க்கவே நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x10.5 மணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு டிவி யூனிட் இருக்குது, இங்கேயுமே காட் பில்லோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக சூப்பராக ஃபர்னிஷ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 லட்சரூபா வரும். இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம். இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் வித் அஸ். இந்த வீட்டோட ப்ரைஸ் 90 லட்சரூபா வரும். வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே பேரிவேர் பிராண்டில் போட்டிருக்காங்க. பாத்ரூம்லையுமே நல்லா டைல் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோருமே நல்லாயிருக்கு, நல்லா ஒரு டீசெண்டான கலரில். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பால்கனி, இங்கேயுமே கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வால்லையுமே நல்லா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டேஜே நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடு பங்களா டைப்பில் இருக்கும். 90 லேக்ஸுக்கு ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸு, ரெடி டு ஆக்குப்பை. இது டெரஸ், ஓப்பன் டெரஸ். இது மாடிக்கு போகிறதுக்கு